ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஹெல்த் கேர். என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பார்க்குதீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். பெல்லி ஃபேட் ஒரு நியூசன்ஸ்னு பலரும் சொல்லுவாங்க. அதுவும் ட்ரெஸ்ஸை டைட்டாக ஃபீல் பண்ணுறதோட ரொம்ப அசிங்கமாகவும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பெல்லி ஃபேட்டை கம்மி பண்ண தான் ரொம்பவே ஆசையாக இருக்கும். நல்லா இருக்காது, குட்டாகவும் ஃபீல் ஆகாது, அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கும் நல்லதே கிடையாது. டயட் எக்ஸசைஸ் தான் இதுக்கான பெஸ்ட் வே அப்படின்னு பலரும் பல விதமாக சொல்லுவாங்க. ஆனால் ரொம்பவே எஃபெக்டிவான ஹோம் ரெமடிஸ் நிறையவே இருக்குது. அதுவும் குயிக்காக, ஈஸியாக, கஷ்டமே இல்லாமல் உங்களோட பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணிடும். ஸ்டார்ட் பண்ணுவோமா உங்களோட பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு? சியா சீட்ஸ். நம்ம டயட்டில் அதிகமான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இந்த சியா சீட்ஸில் கிடைக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் கூட சியா சீட்ஸ் கன்சியூம் பண்ணலாம். சியா சீட்ஸில் ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், கால்சியம், அயன் அப்படின்னு பல சத்துக்கள் இருக்குது. ஸோ ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. தினமும் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் ஏதாவது ஒரு முறையில் ஃபுட்டில் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும். ஜூஸில் எடுக்கலாம், தண்ணிக்கு கூட மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது மீல்ஸ், சீரியல்ஸ், எந்த ஃபுட் டயட் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு கூடயிலும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சியா சீட் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் கம்மியாகிறத அப்படியே பாருங்கள். ட்ரை பண்ண ரெடியாக நீங்கள். கோகனட் ஆயில். கோகனட் ஆயிலில் ஃபேட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ஃபேட் உங்களோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை கரெக்ட் பண்ணுறதோட உங்களோட பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபேட் நம்மளோட பாடிக்கு எனர்ஜி சோர்ஸாக தான் மாறும். ஸோ நீங்கள் பயப்படாமல் கோகனட் ஆயிலை யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது? நம்ம வீட்டில் நார்மலாக எல்லோரும் பல குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த குக்கிங் ஆயிலெல்லாம் மாற்றிக்கிட்டு நீங்கள் கோகனட் ஆயிலுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. உங்களோட பெல்லி ஃபேட் ரெடியூஸ் ஆகுறத நீங்களே பார்ப்பீங்க. ஜிஞ்சர் டீ. ஜிஞ்சர் அப்படிங்கிறது நம்ம டைஜஷனுக்கு ரொம்பவே ஒரு நேச்சுரலாக குட்டான ஒரு ஐட்டம். ஜிஞ்சர் நம்ம பாடியோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதால ஃபேட்டும் பேர்ன் ஆகுது. இதுக்காக நீங்கள் நிறைய ஐட்டம்ஸ் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சரை கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 cups ஆஃப் வாட்டர், 1 tablespoon ஃப்ரெஷ் ஹனி, 1/2 lemonோட ஜூஸ். வாட்டர் பாயில் ஆனதும் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கிட்டு லிட் போட்டு 10 minutes பாயில் பண்ணுங்கள். ஸ்ட்ரைன் பண்ணி லெமன் ஜூஸ், உங்களோட தேவைக்கு ஏற்றாப்பில் ஹனி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நைட் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரிங்க் பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா உங்களோட பெல்லி ஃபேட் ரெடியூஸ் ஆகிறது நீங்கள் ஈஸியாக பார்த்துருவீங்க. லெமன் வாட்டர். லெமன் வாட்டர் நம்ம லிவரை டீடாக்சிஃபை பண்ணோம், அதனால் ஃபேட் கண்டிப்பாக ஸ்டொமக்கில் இருக்கவே செய்யாது. இதுக்காக நீங்கள் 2 cups ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் 1/2 lemon ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா அதோட பீலையும் நீங்கள் கொஞ்சமாக கிரேட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அதை மார்னிங் தினமும் வெறும் வயிற்றில் குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் 5 நாள்லையே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சின்னமன். சின்னமன் வந்து பெஸ்ட்டு ஃபேட் பேர்னர் அப்படின்னே சொல்லலாம். பிளட் சுகர் லெவலை ரெடியூஸ் பண்ணோம், டயபிட்டிஸ் வராமலும் தடுக்கும். டெய்லி ஒரே ஒரு டீஸ்பூன் சின்னமன் உங்கள் டயட்டில் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பெல்லி ஃபேட் ரெடியூஸ் ஆகும், உடம்பு கம்மியாகும், இன்னும் பல விதத்தில் உங்களோட நோய்களை குறைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கார்லிக். கார்லிக் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்க்கு ஒரு அமேசிங்கான ஐட்டம். பிளட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணும், வெயிட் கெயின் பண்ணாமலும் தடுக்கும். ரா கார்லிக் தான் ரொம்பவே பெஸ்ட்டு. இதுக்காக நீங்கள் 3-4 கார்லிக் ஹெட்ஸ், முழுமையான கார்லிக் எடுத்துக்கிட்டு ஜார் நிறைய ஹனியும் எடுத்துக்கோங்க. அந்த கார்லிக்கை எல்லாம் பீல் பண்ணி அதுக்குள்ளாடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 week ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தினமும் எம்டி ஸ்டொமக்கில் 1 garlic ஹனியோட சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தன்னாலேயே உங்களோட பெல்லி ஃபேட் கம்மியாயிரும். க்ரீன் டீ. க்ரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நியூட்ரியன்ஸ் நிறையாவே இருக்குது. நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன், மெமரி பவர் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணும், ஃபேட்டை லாஸ் பண்ணவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.
ஒரு கப் ஆஃப் பாய்லிங் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் ஒரு பேக் க்ரீன் டீயை 5 to 10 minutes பாயில் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ் கூட போட்டு அந்த டீயை தினமும் எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் குடிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட்டும் லாஸ் ஆகும், பெல்லி ஃபேட்டும் கம்மியாகும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்த ஐட்டம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட பெல்லி ஃபேட் கண்டிப்பாகவே ரெடியூஸ் ஆகும். உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.